விருச்சக ராசி. அப்பாடி, விருச்சகம் எத்தனை ஆண்டுங்க நான் இப்படி இருக்கிறது, எத்தனை மாதம்ங்க இப்படி இருக்கிறது, எத்தனை வருஷங்க இப்படி இருக்கிறது, எத்தனை ஏழ்றையிலங்க நான் இப்படி இருக்கிறது, எத்தனை பேர் கேட்குறாங்க, எத்தனை பேர் கேட்குறாங்க விருச்சகத்துக்கு. இது எல்லாத்துக்கும் விடை 17/1/2023 உங்களுக்கு வந்துருச்சுங்க. 17/1/2023 உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு எல்லாத்துக்கும். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் என்ன செய்ய போகுது, ஜாலியாக அனுபவிக்க வேண்டிய நேரம், மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நேரம் வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லாதீங்க, உங்கள் ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, உங்கள் சுய சாதகத்தை செக் பண்ணுங்கள், என்ன திசை புத்தின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் 3, 6, 8, 12 நடக்குதா, அட்டமாதிபதி சாரம் பெற்றிருக்காளா, என்ன லக்னாதிபதி, இதை கணித்து கொண்டு விழித்து கொண்டு செய்தோமானால் விருச்சகராசி நேயர்களுக்கு இதுவரையில் வந்த, இதுவரையில் தடைப்பட்ட, இதுவரையில் வந்த எல்லா பிணிகளும் முதற்கொண்டு, பிணிகள் மட்டுமல்ல, தொழில்கள் மட்டுமல்ல, துவண்டு போயிருந்தீர்கள், நரசிங்கி போயிருந்தீர்கள், இன்னும் திருமணம் ஆகலைங்க சுவாமிஜி, இன்னும் திருமணம் ஆகலாம் சுவாமி. முதல் தாரம்னு சொன்னாங்க, ரெண்டாம் தாரம்னு சொன்னாங்க, முதல் தாரத்தில் அது எனக்கு யோக பலம் இல்லைன்னு சொன்னாங்க, உங்களுக்கு இரண்டாம் தாரம் தான் அமைப்புனாங்க, அந்த இரண்டாம் தாரம் கூட இன்னும் அமையல, எத்தனை பேர் கேட்குறாங்க, அத்தனைக்கும் இப்போது உங்களுக்கு விடை உண்டு, அத்தனைக்கும் அத்தனை தடைக்கும் இப்போது விடை உண்டு விருச்சகராசி நேயர்களுக்கு. அனுசம் கேட்டை விசாகம் நல்ல நட்சத்திரங்கள் தான், காலபுருஷனுக்கு எட்டாவது விடுதான், இவ்வளவு நாளுக்கு விடை கொடுக்காமல் இருந்ததற்கு, தொட்டும் தொடாமல் இருந்ததற்கு, பட்டும் படாமல் இருந்ததற்கு கணக்கிலேயே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இப்போது உங்களுடைய விருச்சகத்தை தவிர்த்த 12 ராசிகளில் மிக உயர்ந்த உன்னதமான நேரம் இப்போது விருச்சகராசி நேயர்களுக்கு என்பது மாற்று கருத்து அல்ல. எனவே நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது சந்திர நீச்சம், சந்திர நீச்ச பங்க ராஜம், நீச்சம்னே சொல்லக்கூடாது, ஏன்னா இது செவ்வாயினுடைய வீடு, அது நீச பங்க ராஜ யோகம்னு கூட ஒரு வார்த்தை சொல்லிக்கிறலாம், முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வீடு பகை வீடு இல்லையே, அந்த வீடு சம வீடு இல்லையே, ஆட்சிக்குரிய வீடு தானே. அப்படி இருக்கும்போது மனசை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள், மனப்பக்குவத்தை நினைத்து கொள்ளுங்கள், மனசை திடகாத்திக் கொள்ளுங்கள், கன்ஃபியூஸ் மைண்ட் வேண்டாம், நல்லா போகலாமுங்க. வெளிநாட்டுக்கு நிறைய போகலாம், நிறைய வழி இருக்குது, ஜலராசி நேயர்களுக்கு நிறைய வழி இருக்குது, வெளிநாட்டுக்கு நிறைய போங்க, நிறைய முயற்சி பண்ணுங்கள். நாங்கள் வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம், நீங்கள் உடனே பின் பாயிண்ட்டில் டேட்டு கேட்பீங்க, டேட்டு நாங்கள் சொல்லிடுவோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ தான் நான் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க, எப்படி இப்போ தான் நாங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க, பாஸ்போர்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி போக முடியும், போக முடியாது இல்லை. அப்போ உங்கள் முயற்சியை கைவிடாமல் இருந்து கொண்டு அருகிலுள்ள அறிஞர் பெருமக்களை, ஜோதிடத்தில் உள்ளவங்களை நீங்கள் கேட்டுக்கிறீங்க, அப்போது தான் அதிலேருந்து நீங்கள் மீள முடியும், அதிலேருந்து வெற்றி அடைய முடியும். அவங்க சொல்லிக்கிட்டே போவாங்க, நாங்களும் உட்கார்ந்துட்டே இருப்போம்னா ஒரு கதையும் நடக்காது. எத்தனை சனீஸ்வரர் பார்த்தாலும், எத்தனை குரு பயிற்சிக்குள் வந்தாலும், எத்தனை திருகோணாதிபதியாக இருந்தாலும், கேந்திராதிபதியாக இருந்தாலும், அதனுடைய பலன் வீணடிக்கப்படும். தயவு செய்து உங்களுடைய, உங்கள் முயற்சி மிக மிக முக்கியம், மிக மிக உத்தமம். எனவே பிப்ரவரி மாதத்தில் நிச்சயமாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும், அதில் மாற்று கருத்து அல்ல.